ஹலோ மக்களே, வெல்கம் டு த சேனல். நான் சதீஷ். நான் ரீசெண்டாக ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து டெட்டாலை பற்றி வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அது. ஸோ டெட்டாலை பற்றி அவங்க ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் பார்க்கும்போது எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது வந்து நான் தப்பாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரிஞ்சு. ஸோ கண்டிப்பாக நம்மளே நிறைய பேர் வந்து அந்த ராங் வேயாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஸோ அதை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணால் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் காத்துட்டுருக்கு. ஸோ டெட்டால் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பாப்புலரான ஆன்டிசெப்டிக் லிக்விட். அது வந்து ஃபர்ஸ்ட் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1930s கண்டுபிடிச்ச கொஞ்ச நாள் வரைக்கும் வந்து அது வந்து எதுக்கு எந்த பர்பஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்து டாக்டர்ஸ் வந்து ஒரு சர்ஜரி பண்ணுறப்போமோ இல்லை பண்ணி முடிச்சதுக்கப்புறமோ இல்லை ஒரு லேபர் வார்டில் வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறமோ அதை வந்து அவங்கள வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு வந்து ஃபர்தராக எந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆன்டிசெப்டிக் லிக்விடாக தான் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லேட்டரான் வந்து 1980s அப்புறம் வந்து அது வந்து பாப்புலராக வந்து நம்மளோட ஹியூமன் யூஸுக்கு வந்துச்சு. நம்ம வந்து துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம், குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம், ஒரு ஃப்ளோரை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு பாப்புலர் பிராண்டாக இருக்கு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லா நம்ம ஒர்க் பிளேஸ் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கண்டிப்பாக வச்சிருப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம எந்த அளவுக்கு ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறோமோ அதை விட அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லாத இடமே கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டெட்டால் தான். ஏன்னா அதோட மல்டி பர்பஸ் யூஸ். ஸோ நம்ம இப்போ சப்போஸ் ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு, ஒரு ஸ்க்ராச் ஆயிடுச்சு, ஒரு புண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்டால் தான். ஸோ அதனால் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணிக்கும். நம்மளும் நிறைய பக்கம் தப்பாக யூஸ் பண்ணிக்கும். ஸோ நானும் நிறைய டைம் தப்பாக யூஸ் பண்ணிக்கோ. அதை வந்து டேரெக்டாக ஒரு பஞ்சு எடுத்துகிட்டு நம்ம டேட்டாவில் வந்து அதில் ஊற்றிட்டு டேரெக்டாக அதை க்ளீன் பண்ணுவோம். ஸோ அப்படி வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஏதாவது சின்ன வூண்ட் அப்படின்னா நம்ம அப்படி க்ளீன் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் டெட்டால் எடுத்திருக்கீங்களோ ஸோ அதே அளவு குவான்டிட்டி ஆஃப் அதாவது 1:20 ரேஷியோவில் அதை வந்து டைலூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணுமா. நான் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிடச்சிது. ஸோ அதோட பேக்கேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நெவர் யூஸ்ட் அன்டைலூட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளில் பல பேருக்கு அது தெரியாது. எனக்கும் இது இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் சீரியஸ்லி தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், கூகுள் பண்ணி பார்த்தா எல்லாம் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு அதோட பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனே அதை வந்து டைலூட் பண்ணி யூஸ் பண்ணணும் சொல்லி தான். ஸோ அப்படி அதை அவங்களே டைலூட் பண்ணி கொடுக்கல இல்லை. ஸோ அதை டைலூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் போது அதை ஏன் டைலூட் பண்ணி கொடுக்கலாங்கிற ஒரு கொஷனுக்கான ஆன்சரும் எனக்கு கிடைச்சிது. ஏன்னா அது வந்து ஒரு மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுற ஒரு டிஸ்இன்ஃபெக்டட். ஸோ அதை நம்ம டைலூட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணி, இப்போ ஹியூமன்ஸ்க்குனா 1:20 ரேஷியோவில் யூஸ் பண்ணணும், அதே துவைக்கிறதுக்குனா ஒரு ரேஷியோ, அதே ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு ரேஷியோ. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ரேஷியோவில் அது யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து அவங்க வந்து கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம டைலூட் பண்ண முடியாது. நம்மளோட ஹியூமன் யூஸுக்கு தான் ப்ராப்ளம். மற்றபடி நீங்கள் ஃப்ளோர் யூஸ்க்காகட்டும் இல்லை துவைக்கிற யூஸ்க்காகட்டும் அதை நீங்கள் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு எந்த ப்ராப்ளம் இம்பாக்ட் ஆக போகிறது கிடையாது. நம்மளோட ஹியூமன் யூஸ்க்கு நம்ம ஸ்கின்ல வந்து அதை அப்ளை பண்ணும்போது 1:20 ரேஷியோ, அதாவது ஒரு மூடி எடுத்துட்டிங்கன்னா ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணியில் வந்து அதை டைலூட் பண்ணி தான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அதை அப்ளை பண்ணணும். ஸோ அந்த வீடியோவில் இதுவும் சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து அவங்களோட பாடி ஃபுல்லாக இச்சிங் இருக்கிறனால ஸோ ஜெர்ம்ஸ் தான் வந்து இது காரணமாக இருக்கும்னு நினச்சிட்டு டெட்டாலை வந்து ஃபுல்லாக டைரெக்டாக அதாவது டைலூட் பண்ணாமல் டைரெக்டாக அவரோட பாடியில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து என்ன ஒரு கண்டிஷனில் அவங்களை கொண்டு போய் விட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் லுக் ஓடுமா அப்படின்னா அது அந்த தோல் இருக்க மொத்த அந்த இதுவும் உறிஞ்சு வந்துடுற மாதிரி ஒரு கண்டிஷன். அதோட பிக்சர் நான் மேலே கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. ஸோ ஏன் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இருக்கிற குளோராக்ஸிஃபினால் அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் தான். ஸோ அது வந்து ஒரு பாக்டீரியோ சைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுது. ஸோ அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்போ கிருமிகள் பாக்டீரியாவாகட்டும் இல்லை ஃபங்கை ஆகட்டும் அதோட செல் வால் இருக்கு இல்லையா, அந்த செல் வால் வந்து பிரேக் பண்ணி அதை அழிக்கும். ஸோ இது நீங்கள் இப்போ ஒரு காயத்துலேயோ இல்லை எங்கேயோ ஒரு புண்ணிலையோ அப்ளை பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆல்ரெடி மைக்ரோப்ஸ் நிறைய ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அப்படி மைக்ரோப்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கும்போது இந்த குளோராக்சிஃபினால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற அந்த கிருமியோட செல் வால் இருக்கு இல்லையா அதை வந்து உடச்சி அதை வந்து சாகடிச்சு அதை வந்து கொண்டுடும். ஸோ இதே ஃபார்முலா தான் நம்ம வந்து அதை கான்சன்ட்ரேட்டட் ஃபார்முல அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து அந்த அதோட ஆக்சுவலாக மக்களே நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன். எப்போ வந்து நீங்கள் டெட்டால் யூஸ் பண்ணாலும் அதை டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். காயத்துக்கு யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு குழந்தை இப்போ குழந்தைக்க வீட்டில் வந்து அந்த குழந்தையோட துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு இந்த பிளேசஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு டெட்டால் வந்து எல்லாத்து வீட்லையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த டைம் டெட்டால் யூஸ் பண்ணும்போது மற்ற யூஸ் தான் நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பாடியில் நம்மளோட ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணும்போது அதை வந்து டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நான் இந்த சின்ன அவேர்னஸ் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. ஃபியூச்சர் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கமிங் வச்சு. தேங்க்யூ, டேக் கேர், பை.